இன்மைக்கு காரணமான விந்தன குறைபாடு மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரிசெய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் பிக் பாஸ் ஷோல லேட்டஸ்டா தான் அர்ச்சனா வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போனாங்க அவங்க பயங்கர கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இத தொடர்ந்து இன்னும் கூட வயல் கார்டு என்ட்ரியா உள்ள போறாங்க இவங்க ரெண்டு பேரோட பேர் இத தாண்டி இன்னும் ஒருத்தரும் உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு எஸ் யார் அடுத்த ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டா ஜோ மைக்கிள் அண்ட் கிருஷ்ணா சோ இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ்குள்ள அடுத்த வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போறாங்கல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹரிஷ் கல்யாண எப்படி ஒரு வித்தியாசமான முறையில பிக்

வாய்ப்பு அதிகமா இருக்கு மீரா கதை கந்தல் தான் ஜோ மைக்கிள் வெளியே சுத்தும் போதே மீரா பத்தி தான் அதிகமா பேசுவாரு பிக் பாஸ்குள்ள குள்ள போனா சும்மாவா இருக்க போறாரு நிறைய கண்டென்ட்காக காத்திருக்கலாம் அண்ட் கிருஷ்ணா கிருஷ்ணாவை பர்சனலா நம்ம யாருக்கும் தெரியாது பட் அவரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னொரு தேர்ட் பர்சன் தான் லேடியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் அவங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த அப்டேட்டையும் நானே சொல்றேன் சோ இப்போ நீங்க சொல்லுங்க ஜோ கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் குள்ள போனா எப்படி இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் ஷேர் பண்ணிக்கோங்க அனது வரைக்கும் சினியோலகம் ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அழகா இருக்கிறவங்க சாதிச்சதை விட அவமானப்பட்டவங்க சாதிச்சவங்க தான் அதிகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க உடனே நிஷாவோட ஃபேன்ஸ் ஜாஸ்தி இதே நிஷாவை கிண்டல் பண்ண இதே சமுதாயம் தான் இப்போ ஜூலியை பிடிக்கல அப்படின்னா நானும் பிடிக்கலன்னு சொல்லுவேன் எனக்கு பிடிச்சிச்சுன்னா ஜூலி வெறியன்னு சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ணுவான் ஸோ ஏன் ஜூலி வெறியனா இருக்கக்கூடாது